வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த மல்டி கலர் சாரீக்கு தான் நம்ம டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து கையு பேக் சைடு எல்லாம் செமையாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைனை, ரொம்ப என்ஜாய் பண்ணி தைச்சேன் இந்த டிசைன் வந்து. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாக வருமானு நான் எதிர்பார்க்கல. இது வந்து மல்டி கலர் சாரீ வந்து கொஞ்சம் சுமாரான மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. அதனால் அவங்க வந்து ப்ளவுஸு ஈஞ்சிட்டு வருதுன்னா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் தனியாக நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இடுப்போட உயரம் வச்சுக்கோங்க. கீழே வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்கோட அளவு வந்து 9 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து ரவுண்டாக போட்டணும். கீழே வந்து நான் 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இதை வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து பத்திரமா வச்சுக்கலாம். நம்ம அதை டிசைன் பண்ணி முடிச்சதும் அதை வச்சு நம்ம அளவு பார்க்குறதுக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்து இதை வந்து முன்னாடி பார்க்கலத்து பைப்பிங் வைக்க போகிறோம். நான் ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். அது சாரீயில் வந்து ஒரு வயலட்டும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமான கலர் அது. அதுக்கு மேட்சாக சில்க் கட்டன் எடுத்திருக்கேன். நம்ம இதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். இது பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது பார்க்கலத்துக்கு நீங்கள் பைப்பிங் வைக்க கற்றுக்குங்க. எப்பயும் போல் தான் நம்ம அடித்து திருப்பணும். ஆனால் வந்து அந்த கார்னர்கிட்ட லைட்டாக தச்சு விடணும். நம்ம முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்கலத்துக்கு பைப்பிங் வச்சிடலாம். நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. லைட்டாக ஃப்ளிட்ஸு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம உருட்டி தச்சு முடிச்சுட்டு லைட்டாக அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுட்டு பைப்பிங்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த இடத்துல லைட்டாக பிடிச்சி தைச்சி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு, அதாவது மாக்கழுத்தில் அந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உருட்டி தைக்கலாம். நல்லா உருட்டி தைங்க. இந்த வீடியோ தனியாகவும் இருக்குது, அதாவது ப்ளவுஸ் தனியாக கை தனியாக இருக்குது. ஏன் நான் அப்படி ரெண்டையும் சேர்த்து போகிறேன்னா, எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்து ஈஸியான முறையில் கற்றுக்கணும், அவங்கள ஃபாஸ்ட்டாக பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் டைம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அதிகமாக தைக்கிறவங்கனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்கு. பிகினர்ஸுக்கும் புரியும், ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும், புரியும். இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வேணும், மெதுவாக சொல்லித்தர மாதிரி வேணும்னா தனித்தனியாக வீடியோ இருக்குது, பார்த்து கற்றுக்கங்க. இப்போ வந்து நம்ம மாதிரி பைப்பிங் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இந்த கார்னரில் கடைசியாக தைச்சி விட்ருங்க. லைட்டாக அப்படியே நான் குட்டியை டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த கார்னரில் தூக்கி விட்டு தூக்கி விட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா ஹெமிங் ஊசி வச்சு நல்லா தைச்சி விட்ருங்க அந்த கார்னரில் க்ராஸாக. டாட்டெல்லாம் இப்படி தான் ஷார்ப்பாக இருக்கணும். டாட் பிடிக்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் நான், உங்களுக்கு தெரியலன்னா கற்றுக்கங்க. இப்போ இந்த மாதிரி தான் பா வரணும். அது பிடிச்சி தைச்சி விட்றணும் கடைசியில். இப்போ வந்து நம்ம யூனுக்கு வந்து பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி சரியாக வரணும் உங்களுக்கு. இன்னும் இந்த கார்னரில் தைச்சி விடலை, தைச்சி விட்டால் இன்னும் சரியாக வந்துடும். இப்போ வந்து நான் லைனிங் கிளாத் வந்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதை விட்டு 1.5 இன்ச்சு அகல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது தையலுக்கு வேணும் 1.5 இன்ச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 2 இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் எடுத்திருக்கேன். அது ஓரத்தில் தச்சு திருப்பிக்கலாம். சரி, சும்மா தைச்சி விட்டால் போதும், திருப்பவெல்லாம் தேவையில்லை. சும்மா ஓரத்தில் தையல் போட்டிங்கன்னா போதும். இப்போ அந்தளவுக்கு வச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது
பிங்க் கலர் ஒரு பீஸ் போதும் சென்டரில் வைக்க. இந்த ஆரஞ்சு கலரும் இந்த வைலட்டும் இல்லாமல் பெப்சி ப்ளூவும் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமான கலர் இது, அதுலேயும் ஆரஞ்சு கலரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் பிங்க் கலர் வச்சுட்டு அடுத்து வந்து வைலட் கலர் வைங்க, அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் வைங்க. அந்த பிசுறெல்லாம் வந்து உள்ளே போகணும் நமக்கு. இப்படியே நீங்கள் கிராஸாக விசிறி மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு வாங்க. விசிறி நிற்கும் மாதிரி வச்சுட்டு வாங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு வரணும். நீங்கள் ஒரே பக்கமாக கொண்டுட்டு போயிடணும். அந்த இது நம்ம தைக்கிறோம்ல, அது பூரா அங்கே உள்ளே போயிடணும். நமக்கு திருப்பி வர்றப்போ வந்து விசிறி மாதிரி வரணும். இதே மாதிரி நம்ம வந்து கடைசியில் வரும்போது நேராக வந்துடும். உங்களுக்கு லாஸ்ட் பீஸ் வந்து நேராக வந்துடும் பார்த்தீங்களா, அது நேராக வந்துடும். இப்போ கரெக்டாக அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் மாதிரி நல்லா அடுக்கி விட்டு நம்ம ரவுண்டாக அப்படியே தைச்சிட்டு வந்த ரெண்டு தான் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இதை வந்து காட்டன்றதுனால உங்களுக்கு அழகாகவே வரும். நல்லா பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து சுருக்கம் இல்லாமல் அப்படி இழுத்து விட்டு தைச்சிட்டு வாங்க. இந்த மல்டி கலர் சாரீக்கு செமையாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. அது போட்டிருந்தாங்க வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மல்டி கலர் சாரியாக இருந்தால். இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம வச்சாச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சிடலாம். நான் ஃபுல்லாக கையில் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரே தையலாக போட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ரவுண்டாக தைச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் வந்து தைச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ரவுண்டாக தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக ரவுண்டாக போடுங்க. நல்லா அடுக்கி விட்டு அப்படியே கரெக்டாக அந்த தையல்லாம் தெரியாத அளவுக்கு அடுக்கி விட்டு வைங்க. இது ரொம்ப ஈஸியான டிசைன் தான். நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வச்சு தைக்கிறது தான், யார் வேணாலும் பண்ணலாம் அந்த டிசைனை. அதனால் வந்து தைரியமாக பண்ணுங்கள். நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறீங்கன்னா நல்லா வந்து சாதாரண விஷயம், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ப்ளவுஸு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த பீஸ் நம்ம வெட்டணும் இல்லையா, அந்த அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிடலாம். ரவுண்டாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செமையாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சிடலாம். நான் பைப்பிங் வந்து ரெண்டாக மடித்து தையல் போடுறேன், அப்படியே அடித்து திருப்பி விட்டுடலாம். இது வந்து பைப்பிங் கொஞ்சம் திக்காக தான் வரும், பட்டையாக தான் வரும் பைப்பிங்கு. ஏன்னா வந்து கனமாக இருக்கு இல்லையா, நம்ம நிறைய கிளாத்து மேலே கொடுத்துருக்கனால பைப்பிங் வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும், சன்னமாக வர வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அப்படியே மடக்கி நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இப்போ வந்து பைப்பிங் வச்சிடலாம் மடக்கி. பைப்பிங் வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும், ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லையா அந்த பீஸ், அதனால் கொஞ்சம் திக்காக தான் வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து வீ வைக்க போகிறோம். இதுக்கு சாரி கைக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4 இன்ச்சு ரெண்டாக மடக்கிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கைக்குமே நான் வச்சுருக்கேன். கைக்கு அதே மாதிரி தான், அதிலே சின்னதாக வரும் இதுக்கு. அப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அகலம் 4 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 4 இன்ச்சு உயரம் வந்து 2 இன்ச்சு போதும் அந்தளவுக்கு. ஏன்னா வந்து மேலேயும் நம்ம வந்து அது ரவுண்டாக வச்சு தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அது சரியாக இருக்கும். கை குட்டை கை,
சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து சிங்கிள் பீஸே போதும், உள்ள லைனிங் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு இல்லை, சிங்கிள் பீஸ் போதும். ஏன்னா மேலே பூரா கிளாத் வச்சு தானே தைக்க போகிறோம். இப்போ வந்து சேம் அதே தான், அதே கிளாத்து தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் வச்சுக்கலாம். பிங்க் கலர் வச்சுட்டு அதுக்கடுத்து வயலட் கலரு, அதே மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வாங்க. கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து நெக்கு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. இப்படியே அடுக்கணும், ஒன்று ஒன்றா வச்சு, இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று, இந்த ஒன்றுன்னா வச்சு அடுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். நெருக்க நெருக்கமாக கொஞ்சம் பிசில் இல்லாமல் கட் வைங்க. இதுக்கு 2 இன்ச்சு தான் உயரும், ஆனால் நம்ம கட் பண்ணுறது வந்து ஒரு 2.5 இன்ச்சாவது வைக்கணும். ஏன்னா மேலே வந்து நமக்கு வருது இல்லையா, அதனால் வந்து கிராஸ் வைக்கிறப்ப மேலே வரும் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நம்ம அதிகமாக தான் வைக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சி தையல் போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சிடலாம். அல பொறுமையாக அழகாக ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. நல்லா கையை அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒன்று ஒன்றா இது வச்சு தைக்க முடியாது, தனித்தனியாக மொத்தமாக வச்சு தான் நம்ம தையல் போடணும். அதனால வந்து கரெக்டாக வச்சு தையல் போட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்டாக தைச்சிடலாம். நல்லா பொறுமையாக ரவுண்டாக தைச்சிடுங்க. பிசுரெல்லாம் உள்ளே போயிடணும், கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அந்த பிசுரெல்லாம் தள்ளி விட்ருங்க உள்ள. பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ மேலேயும் சமமாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கையில் வச்சு தைச்சிடலாம். கீழே அதுக்கு பைப்பிங் தேவையில்லை, நம்ம வந்து கையில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். அப்படியே அந்த கைக்கும் வச்சு ஒரே தையல் போட்டுடலாம். 2 தையலுக்குமே இதில் இருக்கும், 2 கைக்கும் கொடுக்கறதுக்கு. நம்ம அப்படியே ஒரே தையல் தான் அப்படியே எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரவுண்டாக தைச்சி அதே மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். மேலே வச்சு தான் தையல் போட முடியும், அடிப்பக்கம் கொடுத்து தையல் போட முடியாது. ஒரு மதிப்பாக ரவுண்டாக போட்டுட்டு ஓடு தையல் போட்டுட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தள்ளி கிள்ளி போயிடுச்சுன்னா பிரித்து விட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பிரித்து விட்டுக்கலாம். அதனால் ஓடு தையல் போட்டுக்கோங்க, ஓடு தையல் போட்டுக்கோங்க. நல்லா கையில் இறுக்கி பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான் தைச்சாச்சு, இப்போ வந்து நம்ம திருப்பி கட் பண்ணிடலாம். அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா பிங்க்கும் அதே அளவு கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா 2 வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமமாக வச்சுட்டு நம்ம ஒரே அளவாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இறுக்கி.
ஏன்னா வந்து ஒரே அளவாக நம்ம கட் பண்ணால் தான் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே அளவாக அழகாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம கையில் வச்சு தைக்கலாம். பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துடலாம். உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் கொடுங்க. இது வந்து முக்கோணமாக செஞ்சுக்கலாம். இது வந்து கைக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையில் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ அந்த இதை வச்சு தைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த கீழே வந்து அந்த பைப்பிங் பிசுறு மட்டும் தெரியுது, அதை முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உண்டை தைச்சிடலாம். இப்படியும் விட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம மேலே வந்து டிசைன் பண்ண போகிறோம், அதாவது மாற்றி கொடுக்கணும். இப்படியே மாற்றி மாற்றி இந்த இதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இந்த வீ தைச்சதை வந்து மாற்றி மாற்றி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இப்போ ரவுண்டாக தைக்கிறப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வரும். அடுத்து நீங்கள் முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம மேலே அந்த நம்ம எப்போயுமே அடித்து திருப்போம் இல்லையா கிராஸ் பீஸு, அந்த இதுதான் மேலே கொடுத்து தைக்கணும் பிங்க் கலரில். அப்போ வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க ரவுண்டாக. இதுக்கு எப்படி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்குறோமோ அதுக்கும் மாற்றி மாற்றி அப்படி ரவுண்டாக கொடுத்துட்டு வாங்க. இந்த இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். இது நெக்குக்கு மாதிரி இதுக்கு பெருசாக வேணாம், சின்னதாக இருந்தால் போதும். நெக்குக்கு வந்து கொஞ்சம் வி வந்து பெருசாக இருக்கும், இதுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும். எனக்கு கை வந்து குட்டை கை, நான் வந்து பிங்க் கலர் வந்து அடித்து திருப்பியிருக்கேன் இந்த கிராஸ் பீஸ், அதை வந்து அப்படியே ரவுண்டாக கொடுத்துடலாம். இது நல்லா வளைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த கோல்டன் கலர் சேர்ந்து அதோடு சேர்ந்தது கிளாத், இது அதனால் அது நல்லா உங்களுக்கு வளைச்சி கொடுக்கும். அப்படியே ரவுண்டாக தைச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு, இன்னொரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து பைப்பிங்க்கு அடிப்பக்கம் கொடுத்து, அதாவது வந்து பைப்பிங் நம்ம எப்பயுமே வந்து அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட்டுருக்கேன். நான் எப்பயுமே நம்ம கைக்கு அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சு பைப்பிங் வைப்போம், ஆனால் இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக எப்பயுமே நார்மலாக நல்ல பக்கம் அப்படியே மேலே போட்டு அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சு அப்படியே மேலே திருப்பி தைக்கிறேன். ஏன்னா வந்து பைப்பிங் வந்து சரியாக வரலை, இந்த இடம் திக்காக இருக்கனால இந்த பக்கம் சன்னமாகவும் இந்தங்கனை மட்டும் கொஞ்சம் பெருசாகவும் நல்லா இல்லை, அதனால் வந்து இப்படி அடித்து திருப்பி பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு சுற்றிலும் பாசிலாம் வச்சுட்டுலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாசி வச்சுருங்க. நான் இது பாசி வைக்கிறது ஃபுல்லாக இல்லை, சும்மா கொஞ்சம்தான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றும் வச்சு விட்டுருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து அந்த கழுத்து வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த இது வந்து நிறைய ரெடி பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு கட் பண்ண சொல்லித்தரேன். அதில் வந்து சும்மா தைக்கிறது மட்டும்தான் போட்டிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக மடித்து மடித்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சு. நான் வந்து இதில் வந்து ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன், அதை அப்படியே நம்ம ஒரே இதாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பாருங்கள் இப்போ வந்து நம்ம பண்ணலாம். இதே மாதிரி தான் மடிக்கணும்.
அடித்து எல்லாமே தைச்சி எடுத்துருங்க. இப்போ மக்களத்தில் வச்சு தைக்கலாம். நிறையா ரெடி பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடி கழுத்து வரைக்கும் வேணும், அதனால் வந்து நிறையா ரெடி பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கலர்லேயும் சேர்த்து. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த கட் பண்ணுவோம்ல ரவுண்ட் பீஸு, அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் பேக் சைடு. இப்போ வாங்கக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு கழுத்தோட உயரம் வேணுமோ அந்தளவுக்கு உயரம் வச்சுட்டு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக தைச்சிட்டு அப்படியே ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடலாம். அப்படியே அந்த தை வரைஞ்சிருக்கோம்ல அது மேலேயே தையல் போடுங்க. அந்த பிங்க் கலர் தான் சென்ட்ரு, கரெக்டாக அந்த பிங்க் கலருக்கு நேராக வச்சுக்கலாம். இப்போ வந்து தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். தைச்சிட்டு இப்போ நம்ம மேலேருந்து நம்ம எப்படி கைக்கு வச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி இதுக்கும் வச்சுட்டு வாங்க. கரெக்டாக பைப்பிங் ஒட்டி இருக்கணும் நமக்கு. பைப்பிங்கில் வந்து ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா அங்கே தையல் போட மாட்டோம்ல அதனால் சொல்கிறேன். அப்படியே திருப்பி வைக்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து வைலட் கலரில் ஒரு வியும் பிங்க் கலரில் ஒரு வி ஆரஞ்சு கலரில் ஒரு வி அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு அந்த வி மாதிரி நல்லா தெரியும். அதுக்காக தான் வந்து இப்படி மாற்றி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஒரு கலரும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலர் தேவையில்லை, ஒரே கலர் இருந்தாலும் ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரே கலரில் கூட கொடுத்துட்டலாம். இந்த ரவுண்டுக்கிட்ட வரப்ப தான் கொஞ்சம் மாறி வரும், அதாவது வந்து நம்ம அந்த கைக்கு வச்சு தைக்கிறப்ப எக்ஸ்ட்ரா பீஸ் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி வரும், அதுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இதுக்கு டிசைன் வந்து கீழே வரைக்கும் வந்துடுது. கீழே வரைக்கும் வந்துடும். கொஞ்சம் அந்த கீழே தைக்கிறதாங்க சிரமம், மற்ற பக்கம்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஏன்னா அந்த வளைவு வருது இல்லையா அந்த கழுத்தோட வளைவு, அதனால நம்ம கரெக்டாக வச்சு அது நம்ம தையல் போட்டுட்டு வரணும். அது ஒன்று தான் கஷ்டம், மற்ற பக்கம் எல்லாமே ஈஸி. இந்த டிசைன் பண்ணுறது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஹார்ட் ஒர்க்கு கிடையாது. இது வேகமாக பண்ணிடலாம், பாசி வைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம முன்னாடி கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ முன்னாடி மட்டும் நான் ஒரு நாலஞ்சு மட்டும் கொடுத்தா போதும், முன்னாடி ரொம்ப தேவையில்லை. நம்ம எப்போ எந்த டிசைன் பண்ணாலும் பைப்பிங்கும் முன்னாடி வரைக்கும் வந்துடணும், டிசைனும் வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடணும். நம்ம ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும், முன்னாடி வந்து டிசைன் இல்லாமல் அதிகம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லைனாவது கொடுத்துருப்பேன் நான், ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணாலும் பின்னாடி இருந்து முன்னாடி வந்துச்சுன்னா தான் வந்து அந்த டிசைனுக்கோட முழு அழகே, ஏன்னா வந்து அப்புறம் பேக் சைடு மட்டும் தெரிஞ்சுட்டு முன்னாடி மட்டும் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்காது. அதனால் எப்பயுமே டிசைன் பண்ணால் முன்னாடி வரைக்கும் கொண்டுட்டு வந்தா தூக்கி விட்டு தைச்சி விட்டுடலாம். தைச்சி விட்டு இப்போ அந்த பிங்க் கலர் நம்ம அடித்து திருப்பி வச்சுருக்கோம்ல அதை கொடுத்துடலாம் ரவுண்டாக. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். கவனமாக வெட்டணும், இப்படி கட் பண்ணல ஏன்னா வந்து ப்ளவுஸில் பட்டுறோம், அதனால் வந்து ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பீஸை வந்து நல்லா மடக்கி வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம்.
மடக்கிட்டு தைக்கிறமிங்க. கரெக்டாக பிசுறு உள்ளே போயிடணும். நம்ம தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் வச்சு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல கூட குறைய வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வச்சு தைக்கும்போது கூட கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது அதை சரியான அளவில் தைச்சிட்டு வாங்க. அந்த எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. கரெக்டாக வச்சு தையல் போடணும். பொறுமையாக இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து அதை மடக்கி விட்டு அந்த பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சிட்டு எடுத்துடலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிக்க போகிறோம். நல்லா டைட்டாக தைச்சிருங்க, ஏன்னா வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ தைச்சிட்டு நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பாசி கொடுத்துடலாம். சென்டரில் மட்டும் அந்த பெரிய பாசி ஒன்று வச்சுட்டு நல்லா சுற்றிலும் தைச்சி விட்ருங்க ரவுண்டாக. தைச்சி விட்டுட்டு அப்புறம் மற்ற பக்கம் எல்லா பக்கமும் ஒரு ஒரு பாசி வச்சா போதும். இல்லை வந்து அப்படியே கொடுத்துட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் எல்லாத்துலேயுமே லைட்டாக ஆங்கினாங்கன்னா குத்தி விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இப்போ டைட்டாக நம்ம போடும்போது ஏதாச்சும் ஒன்று நமக்கு வெளியில் அந்த பிசுறு தெரியும் இல்லையா, அதுக்காக நீங்கள் எல்லா பக்கமும் லைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் பாசி வைக்கணும். அப்போ வந்து எல்லாத்துலேயும் நம்ம பாசி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். இந்த டிசைன் வேறு மாதிரி எப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த டிசைனுக்கு வந்து நான் 1000 ரூபா வாங்கினேன். 1000 ரூபா என்னென்ன, இந்த சில்க் கட்டன் வந்து நான் தான் போட்டேன், லைனிங் நான் தான் போட்டேன், இந்த மறுபடியும் இந்த டிசைனுக்கு சில்க் கட்டன் நான் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 1000 ரூபா. 1000 ரூபான்றது வந்து கம்மி தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப வேலை அதிகம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒன்று சேர்க்கறதுக்குள்ளே போகும்போது நான் இருக்குது. அதனால் நீங்களும் இது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000 ரூபா வாங்குங்க. 1000 ரூபாய் கம்மியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா 4-5 ப்ளவுஸ் தைச்சிடலாம். இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரம் 4-5 ப்ளவுஸ் நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். எதுவுமே நம்மளால் முடியலன்னு எதையுமே சொல்லாதீங்க, எல்லாமே நம்மளால் முடியும். சில பேர் வந்து பைப்பிங்கே எனக்கு வரமாட்டேங்க சிஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. சிஸ்டர் விடாமல் ட்ரை பண்ணுங்கள், அதுவாக நம்மளால் பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சூப்பராக நீங்களும் பைப்பிங் வைப்பீங்க. ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மல்டி கலர் சாரீ அப்படியே இதில் உட்கார வச்சுருக்கோம் நம்ம, செமையாக இருக்குது சரிங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சைட்லேயும் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கா, அதே மாதிரி கைக்கும் நம்ம வச்சுருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி ஃப்னீஸையும் இதே மாதிரி பக்காவாக கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன் என்னால் முடியும், உங்களால் முடியாதா? கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் செமையாக பண்ணுவீங்க. உங்கள் மேலே நீங்கள் மொத்தம் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணிடலாம்.
பைப்பிங் வரலைன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க சிஸ்டர். நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்க்கு அழகியே வந்து பைப்பிங் தான். நம்ம சாதாரணமாக ஒரு பைப்பிங் வச்சு போட்டாவே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வந்து சகோதரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயுமே பைப்பிங் வரலைன்னா விட்டுறா. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த அழகான இந்த கைடு என்ன பார்க்க போகிறோம். இது வந்து சாரி, மல்டி கலர் சாரி. இது பிளெயின் சில்க் கட்டன் ப்ளவுஸு. இதாங்க அந்த சாரி, அவங்க கட்டணம் மினிக்கு அப்படியே எடுத்தது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நடுவில் ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் வந்திருக்கு பாருங்கள். அதை தான் நம்ம எடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.